எப்படி அன்பு செலுத்தணும், எவ்வளவு அன்பு செலுத்தணும், எப்போ எந்த நேரத்தில் அன்பு செலுத்தணும் அப்படின்னு ஒரு வரைமுறை உண்டு. ஆனால் இந்த வரைமுறையே நம்மளால் நிறைய பேருக்கு தெரியாமல் மேரேஜ் லைஃப்லேயும் சரி அல்லது லவ் ரிலேஷன்ஷிப் லைஃப்லேயும் சரி மிகப்பெரிய தவறான புரிதலோடு எல்லாத்தையுமே சொதப்பி வைக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த காலத்தில் ஏராளமானவங்க. ஸோ எப்படி அன்பு செலுத்தணும், எவ்வளவு அன்பு செலுத்தணும், எப்போ எந்த நேரத்தில் அன்பு செலுத்தணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவின் மூலமாக நாம் விளக்கமாக பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதாவது எப்போ, எப்படி, எவ்வளவு, இந்த மூன்று விஷயங்களையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மூன்று விஷயங்களை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதுமானது. ரிலேஷன்ஷிப்பில் அது என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப்பாக வேணால் இருக்கட்டும், உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாகவே இருக்க முடியும். இல்லைங்க, இதெல்லாம் எனக்கு புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு வேளை ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால், ஃபைனலாக நீங்கள் யோசித்து வருத்தப்பட்டு இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருப்பேனே அப்படின்னு யோசிக்கிறதுனால எந்த விதமான யூசஸுமே கிடையாது. ரிலேஷன்ஷிப்பில் இப்போ தான் புதுசாக நுழையிறீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை ஏற்கனவே நாங்கள் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கோம் அப்படின்னாலும் சரி, இல்லை நான் ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்ருக்கேன், அவங்க எப்போ தான் ஓகே சொல்வாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், இப்போ நாங்கள் ஜஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருக்கோம் அப்படிங்கிறவங்களும் சரி, உண்மையிலே நான் எவ்வளோ அன்பு வச்சுருக்கேன், எனக்கு உன்னை எவ்வளவு பிடிக்கும் அப்படிங்கிறத நான் காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி சில பேர் தவறான பழக்கங்களை கையில் எடுக்கிறாங்க. சில பேர் மட்டும் இல்லை, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் 90% நபர்கள் வந்து இதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இதனால தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே காதலில் ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப பெரிய பிரச்சனைகள் உருவாகுது. ரொம்ப சிம்பிளாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் டைம் நான் கால் பண்ணுவேன், கால் பண்ணுறேன் ஆனால் எடுக்கவே இல்லை. ஓ, அட்டன் பண்ணலையா? ஒரு 5 மினிட்ஸ் யோசிக்கிறேன். யோசிச்சுட்டு சரி ஓகே, 3 டைம்ஸ் அவங்களுக்கு ஃபுல்லாக கால் பண்ணலாம், 30 செகண்ட் ஃபுல்லாக ரிங் அடிக்கலாம், அவங்க அப்பவும் எடுக்கலை அப்படின்னு சொன்னால் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டு 3 தடவை ஃபுல்லாக கால் பண்ணுறது. 3 தடவையுமே எடுக்கலை. ஓ, 3 தடவையுமே எடுக்கலையா? சரி, உன் மேலே நான் எவ்வளவு அன்பு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்தா பாரு இப்போ நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸாக கவுண்டிங் பண்ணிக்கிட்டே 100 டைம், அதாவது 100 டைம்ஸ் வந்து கவுண்டிங் பண்ணிக்கிட்டே கால் பண்ணுறது. அதுவும் சரியாக 30 செகண்ட் வந்து அவங்களுக்கு கால் போயிருக்கணும், ரிங் போயிருக்கணும். அது அவங்க பார்க்கும்போது 30 செகண்டு ஃபுல்லாக கால் பண்ணியிருக்காங்க, மிஸ்டு கால் கூட கொடுக்கல. ஆனால் 100 மிஸ்டு காலா? டேங்கப்பா, என்னை இவ்வளோ லவ் பண்ணுறானா, என்னை இவ்வளோ லவ் பண்ணுறாளா, அப்போது அவளுடைய நேரத்தெல்லாம் விட்டுட்டு எனக்கு கால் பண்ணிகிட்டே இருக்கிறதையே ஒரு வேலையாக வச்சுட்டு பண்ணியிருக்காளா. இந்த மாதிரி உங்கள் பார்ட்னர் நினைப்பாங்க அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு 100 டைம் கால் பண்ணுறது கண்டினியூஸாக. உண்மையை சொல்லுங்கள், இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எத்தனை பேர் இதை ஃபாலோ பண்ணியிருக்கீங்க? தொடர்ந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், அந்த மிஸ்டு காலெல்லாம் பார்த்து வாவ் எனக்கு ஒருத்தவங்க இவ்வளோ கால் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு அவங்க நினைக்கட்டும், அவங்களுக்குள்ள ஒரு கில்ட் ஃபீல் உருவாகட்டும் அப்படின்னு எத்தனை பேர் கால் பண்ணியிருக்கீங்க? அப்படி நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் கால் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், அதே மாதிரி நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி, நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அவங்களும் வந்து சொல்வாங்க, ஏய் உன் வேலையெல்லாம் விட்டுட்டு 100 டைம்ஸ் எனக்காக கால் பண்ணியிருக்க, நிஜமாகவே நான் ரொம்ப கொடுத்து வச்சுவேன், என் மேலே நீ இவ்வளோ லவ் வச்சுருக்கியா அப்படின்னு கண்டிப்பாக சொல்வாங்க. இது இப்படியே தொடரவே ஒரு சில நாட்களுக்கு பிறகு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஃபைட் ஒன்று நடக்கும், ஒரு சண்டை, குட்டி சண்டையோ இல்லை பெரிய சண்டையோ. அப்போவும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால், ஓகே அவங்களுக்கு தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இல்லையா, ஏற்கனவே நம்ம 100 டைம்ஸ் கால் பண்ணப்போ அவங்க நம்ம லவ்வை புரிஞ்சுக்கிட்டாங்க இல்லையா, இப்போ திரும்பவும் அதற்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி மறுபடியும் நீங்கள் 100 தடவை கண்டினியூஸாக கால் பண்ணுவீங்க.
ஆனால் இப்போ உங்களுடைய ஆப்போசிட் பார்ட்னருடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டால் சி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். என்ன, நான் 100 தடவை கால் பண்ணேன் பட் அவங்க வந்து அதுக்கு ரெஸ்பான்ஸே பண்ணாமல் இப்படி வந்து மூஞ்சில் அடித்த மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்களே. ஒரு வேளை அன்பு அவங்களுக்குள்ளே இருக்குது ஆனால் அதை காட்டிக்க தான் அவங்க செய்யலை அப்படின்னு நினச்சிட்டு இதை தொடர்ந்து நீங்கள் ரிப்பீட்டடாக பண்ணுவீங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் கால் பண்ணும்போது பிளாக் லிஸ்ட்டில் இருக்கும். பிளாக் லிஸ்ட்டில் போட்டியா, அப்போவும் நான் கால் பண்ணுவேன் ஏன்னா உனக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும்ல, அப்போ நான் திரும்பவும் கால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பிளாக் லிஸ்ட்லேயே இருந்தாலும் மறுபடியும் 100 டைம்ஸ் கால் பண்ணுவீங்க. அதுக்கு பிறகு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே சுவிட்ச் ஆஃபே ஆகிடும். சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்களா, அப்போ சரி ஓகே, நானும் ஏர்டெல் அவங்களும் ஏர்டெல், நானும் ஜியோ அவங்களும் ஜியோ, அப்போ நான் கால் பண்ணால் மிஸ்டு கால் அலர்ட் அவங்களுக்கு பிறகு காட்டும்ல, அதுக்கு பிறகு எனக்கும் அவங்க அவைலபிள் வந்துட்டாங்கன்னா எனக்கும் மெசேஜ் வரும்ல அப்படின்னு சொல்லி ஒரு 10 தடவை கால் பண்ணுறது. அதே மாதிரி அவங்க மறுபடியும் செல்ஃபோனை ஆன் பண்ணிட்டாங்க அப்படின்னு இங்கே மெசேஜ் வந்த அடுத்த செகண்ட் மறுபடியும் கால் பண்ணுவீங்க. அவங்க அங்கே பார்ப்பாங்க, என்னடா இது, கால் செல்ஃபோனை ஆன் பண்ண அடுத்த செகண்ட் வந்து கால் வருது, அப்போ எனக்காகவே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்களா அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து உங்கள் கூட டூயட் பாடலாம் வரமாட்டாங்க. உடனே அவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா, ஒர்த்தே இல்லாத நபருக்கு கூட நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் ஒரு வேலை பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால், ஹே நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, எனக்கெல்லாம் வந்து ஒர்த் இருக்குது, எனக்கு ஒர்த் இருக்கிறதுனால தானே நீ என் பின்னாடி சுற்றிட்டுருக்க, 100 டைம்ஸ் கால் பண்ணுற, பிளாக் லிஸ்ட்லேயே இருந்தாலும் 100 டைம்ஸ் கால் பண்ணுற, சுவிட்ச் ஆஃபில் இருந்தாலும் கூப்பிட்டுக்கிட்டே இருக்க, நான் மறுபடியும் ஃபோனை ஆன் பண்ணேன்னா மறுபடியும் கூப்பிடுற, அப்போ நான் ஒர்த்து தானே அப்படின்னு சொல்லி அவங்க மனசில் பெரிய கிரீடத்தை எடுத்து தலையில் வச்சுப்பாங்க. ஸோ அதனால் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த விஷயத்தை மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. இப்படி ஒரு வேலை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் மேலே இருக்கக்கூடிய மரியாதையை நீங்களே கெடுத்துக்கிறீங்க அப்படின் தான் அர்த்தம். உங்கள் மேலே அதுக்கு பிறகு காதல் இப்போல்ல எப்போவுமே வராது, ஏன்னா அவங்கள நீங்கள் ஃபுல்ஃபீல் பண்ணி விட்டுருவீங்க. நீ தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ரிப்பீட்டடாக கால் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து காலரை தூக்கி விட்டுட்டு சுற்றுற மாதிரியான ஒரு குணம் ஆட்டோமேட்டிக்காக உருவாயிடும். இது அவங்களுக்குள்ளே இதுக்கு முன்னாடி அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் இருந்திருக்காது. நீங்கள் பண்ண விஷயங்களால் அவங்க ஓஹோ நான் ஒர்த்து தான் போல அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளேயே தனக்குத்தானே ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க. ஸோ இந்த விஷயத்தை கண்டினியூஸாக பண்ணவே பண்ணாதீங்க. ஃபஸ்ட் டைம் கூட நீங்கள் இப்போ பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஒரு முறை ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணுங்கள், அவங்க எடுக்கல அப்படின்னு சொன்னால் அதற்கு பிறகு கூப்பிடாதீங்க. முடிஞ்சுது அப்படின்னு சொன்னால் அவங்க திரும்ப உங்களுக்கு கூப்பிட்டா அந்த ஒரு முறை கூப்பிடாமல் மறுபடியும் வேணால் நீங்கள் கூப்பிட்டு பேசிக்கோங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் சரி நான் ஏன் ஈகோ பார்க்கணும் அப்படின்னு அவங்க கால் பண்ண உடனே எடுத்து பேசுங்க. அதை விட்டுட்டு கண்டினியூஸாக 10 முறை கூப்பிடுறது இதெல்லாம் பண்ணாதீங்க. அதாவது ஆம்பளை புள்ளையாக இருந்தாலும் சரி பொம்பளை புள்ளையாக இருந்தாலும் சரி அவங்கக்கிட்ட இருந்து எனக்கு கால் வராதா அப்படின்னு சொல்லி ஏங்குற வரைக்கும் தான் ரிலேஷன்ஷிப் ரொம்ப அழகானதாக இருக்கும். அதை விட்டுட்டு ஐயோ கால் வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு வெறுப்பு மட்டும் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் எப்போவுமே அந்த காதல் வந்து சேரவே சேராது. இந்த இடத்துக்கு நீங்கள் என்றைக்குமே போயிடாதீங்க, இதை ஒட்ட வைக்கவே முடியாது. அப்படி ஒட்ட வைக்கணும் அப்படின்னு சொன்னால் சில வருஷங்கள் கூட அதற்காகும். இந்த வரிசையில் இருக்கக்கூடிய 2வது விஷயம், எப்படி எவ்வளவு காதலை நம்ம செலுத்தணும் அப்படிங்கிறது. வார்த்தைகள் மூலமாக விவரிக்கிறது, நீ தான் எனக்கு இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறது. உனக்கு தெரியுமா நீ பேசாமல் எனக்கு வந்து கையும் ஓடல காலும் ஓடல, உன் நம்பர் ஏன் சுவிட்ச் ஆஃப்லேயே இருந்தது, உனக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு தோணுச்சு, சாப்பிடவே இல்லை தெரியுமா, இரிட்டேட்டிங்காக இருக்குது, நாளே சரியாக போகலை, ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் நான் எரிஞ்சு எரிஞ்சு விழுறேன், இப்படியெல்லாம் நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க, அடிக்கடி பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் மேலே அவங்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்தது அப்படியே எப்படி மாறிடும் அப்படின்னு சொன்னால், ஓகே நான் பேசலைன்னா நீ வருத்தப்படுவேன், அப்போ நான் பேசலை நீ வருத்தப்படு அப்படின்னு மாறி போயிடும். இப்போது எனக்கு ஒருத்தவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா கொடுக்கலையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் தான் கியூரியாசிட்டி இருக்கும். எனக்கு முக்கியத்துவம் இருக்குது, இந்த வீடு எனக்காகவே காத்திருக்கு, இந்த கதவுகள் எப்போவும் எனக்காக என்னோடய வருகைக்காகவே திறந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நிச்சயமாக அந்த வீட்டுக்குள்ளே வரத்துக்கு
அவங்க ரெடி ஆகவே மாட்டாங்க. நாம் எப்போ வேணால் போய்க்கலாம், அப்போ அந்த கதவு திறந்து தானே இருக்க போகுது, மூடவா போகுது. ஸோ அதனால் அந்த கதவு வெயிட் பண்ணட்டுமே, அந்த வாசலில் அவங்க நின்று அழுதுட்டுருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி உங்களை பெருசாக அவங்க வந்து ஒரு பெரிய விஷயமாகவே எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நீ எனக்கு அவ்வளோ பிடிக்கும், இவ்வளோ பிடிக்கும், இன்னும் உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், இல்லைனா நான் சாப்பிட மாட்டேன், இல்லைனா எனக்கு வாழ்க்கையே இல்லை, இந்த மாதிரியெல்லாம் வாய் வார்த்தைகளால் எக்ஸ்போஸ் பண்ணாதீங்க. ஒருவேளை அவங்க இல்லாமல் உங்களுக்கு உங்களால் இருக்க முடியாது, அவங்க இருந்தால் தான் உங்கள் லைஃப் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தால் கூட மாற்றிக்கோங்க, இல்லைனா உங்கள் மனசுலேயே போட்டு அதை புதைச்சிடுங்க, அதை வெளியில் காட்டாதீங்க. நீ இல்லைன்னா நான் வருத்தப்படுவேன், நீ வேறு ஒரு பொண்ணுக்கிட்ட பேசினா நான் செத்து போயிடுவேன், இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படின்லாம் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அவங்க உங்களை கண்டிப்பாக உங்கள் முன்னாடி ஒரு கேமை வந்து ப்ளே பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க, உங்களை ட்ரிகர் பண்ணி விட்டு அவங்க வேடிக்கை பார்த்துட்டே தான் இருப்பாங்க. அன்பானவங்க காதலுங்க அது எப்படிங்க ட்ரிகர் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் ரிலேஷன்ஷிப்பில் இதெல்லாம் சகஜமான ஒன்று. ஒருத்தவங்க நம்மக்கிட்ட வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள வந்து அலைய விட்டு பார்க்குறது வந்து எல்லா மனுஷனுக்குள்ளேயும், உங்களுக்குள்ளே மட்டும் இல்லை எல்லாருக்குள்ளேயுமே அது காமனாக இருக்கக்கூடிய ஒரு ஹேபிட் தான். ஸோ குறைவாக பேசுங்க, அதிகமாக அவங்கக்கிட்ட உங்கள் மேலே இருக்கக்கூடிய காதலை கொடுக்குறேங்கிற பேரில் எதையோ பேசி வைக்காதீங்க. மூன்றாவது விஷயம், எவ்வளவு கொடுக்கணும். ரிலேஷன்ஷிப்பில் எப்போவுமே ரகசியங்கள் இருக்கணும். நான் ஃபுல்லாக அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிடுறேன், என் டைரியே அவங்க தாங்க, என் டைரி மட்டும் இல்லை என்னோடய சீக்ரெட்டான காதே அவங்க தான். அதாவது காதுனா என்ன, நாம் ஒரு விஷயத்தை இன்னொரு இடத்துல கொடுக்குறோம், அவங்க அதனை கேட்டு திருப்தியாகிறாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய பார்ட்னர்கிட்ட எப்போவுமே இருக்காதிங்க. எக்ஸ்பெக்டேஷன், க்யூரியாசிட்டி, இது ரெண்டும் தான் ரிலேஷன்ஷிப்புக்கு ரொம்ப 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 முக்கியம். ஒரு வேளை நான் என்ன சாப்பிட்டேன், நான் எங்கே போனேன், நான் எங்கே தூங்குறேன், நான் எங்கே வாழிறேன், என் ஃபேமிலியில் என்ன பிரச்சனை, என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் என்ன பிரச்சனை, இது எல்லாத்தையும் நீங்கள் ஷேர் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் மேலே எக்ஸ்பெக்டேஷன் குறைஞ்சி போயிடும், உங்கள் மேலே இருக்க க்யூரியாசிட்டியும் குறைஞ்சி போயிடும். பிறகு எப்படி லவ் வரும், எக்ஸ்பெக்டேஷனும் க்யூரியாசிட்டியும் இல்லைன்னா அந்த இடத்துல காதலே இருக்காதுங்க. ஸோ அதனால் நீங்கள் பேசாதீங்க, உங்களுடைய பர்சனல் விஷயங்களை அவ்வளோ சீக்கிரமாக ஷேர் பண்ணாதீங்க. அதற்கு பதிலாக அவங்களுடைய பர்சனலை அவங்கள பேச வையுங்க, அதை நீங்கள் கேளுங்க. இந்த உலகத்திலேயே எல்லா மனுஷனுக்குமே ரொம்ப பிடிச்சது என்னென்னா ஒரு காது. நான் பேசுகிறதெல்லாம் இவன் கேட்குறான்ல, நான் பேசுகிறதுக்கெல்லாம் இவன் ரியாக்ட் பண்ணுறான்ல, அதுதான் ஓகேங்களா. ஸோ அதனால் நீங்கள் பேசுகிறத ஸ்டாப் பண்ணிடுங்க. ஒருவேளை நீங்கள் பேசுனீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவங்க இல்லாமல் வாழ முடியாமல் போயிடும், அடிக்ஷனில் மாட்டிப்பீங்க. ஸோ அதனால் அவங்கள பேச வச்சு நீங்கள் காது கொடுத்து கேளுங்க, அவங்கள உங்களுக்கு சாதகமாக மாற்றிடுங்க. ஸோ இது போல் அவங்கள பேச விட்டு நீங்கள் வேடிக்கை பார்க்கும் பொழுது மட்டும்தான் அவங்க நீங்கள் இல்லாமல் வாழ மாட்டாங்க. அடடா, நான் பேசுகிறதெல்லாம் கேட்பா, நான் பேசுகிறதெல்லாம் அவன் கேட்டுகிட்டே இருப்பான், நான் பேசுகிறதுக்கெல்லாம் அமைதியாக சைலண்ட்டாக இந்த உலகத்தில் யாரிடா கேட்பா, அப்போது அவங்க தானே என்னோடய பெஸ்ட்டு பார்ட்னர், ஸோ அதனால் அவங்க தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு காதல் உருவாகும். அதை விட்டுட்டு என் மனசில் இருக்கிறத எல்லாத்தையும் எடுத்து வச்சுடுறேன், என் பாஸ்ட் லைஃப்பில் ஒரு மூணு லவ் இருந்துச்சு, அந்த லவ்வை பற்றி சொல்லி அழுக போகிறேன், அப்படி அழுதாதான் அது உண்மையான லவ், அப்படியெல்லாம் நினச்சிடாதீங்க, அப்படியெல்லாம் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நீ இவ்வளோதானா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மூவ் ஆன் பண்ணி போயிடுவாங்க. நீங்கள் அவங்களோட வாழ்க்கையில் ஒரு பர்சன்டேஜ் கூட எந்த இடத்துலையும் லிஸ்ட்டில் இருக்க மாட்டீங்க, எந்த பேஜ்லேயும் நீங்கள் இருக்க மாட்டீங்க. ஸோ அதனால் எனக்கு பாஸ்டில் நாலஞ்சு லவ் இருந்துச்சு அதெல்லாம் சொல்லி அவங்கள்ட்ட வந்து நான் உண்மையாக இருக்க போகிறேன் அப்படிங்கிற பேரில் தேவையில்லாத டாப்பிக்கை பேசி இந்த விஷயத்தை வந்து ட்ராஜரிக்குள்ளே தள்ளிடாதீங்க. ஸோ இந்த மூன்று விஷயங்களையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், ரிலேஷன்ஷிப் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். உங்களை பற்றி ஒரு பர்சன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்க அதுக்கு பயங்கரமான எஃபோர்ட் போடணும்.
அப்படி பயங்கரமான எஃபோர்ட் போட்டுட்டு உங்களை பற்றி தெரிஞ்சுக்கும் பொழுது மட்டும்தான் நீங்கள் ஸ்ட்ராங்காக ஆழமாக அவங்களோட மனசில் நுழைய முடியும். ஸோ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தையும் எடுத்து ஓப்பனாக இந்த ஸ்லாஃபில் வச்சுருக்கேன், நீ படிச்சுட்டு போ அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா படிச்சுட்டேன் புத்தகத்தை தூக்கி போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி காணாமல் போயிடுவாங்க. ஸோ மேரேஜ் லைஃப்பாக இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த மூன்று விஷயங்களையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய லவ் ரிலேஷன்ஷிப் பாண்டிங் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாகவும் ஹாப்பியாகவும் இருக்கும். ஸோ தென் இது போல் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்கிட்ட கேளுங்க, அல்லது எங்கிட்ட பர்சனலாக லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும், அல்லது லாஃப் அட்ராக்ஷன் சம்மந்தப்பட்டமான கிளாஸஸ், லவ் அட்ராக்ட், மணி அட்ராக்ட், ஜாப் அட்ராக்ட், இது போல் ஏதாவது வாண்டட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே ஆகிட்ருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் இரண்டு புத்தகங்களை எழுதியிருக்கேன், ஒன்று பேராற்றலின் பிறப்பிடம், மற்றொன்று உறக்கத்தின் உளவியல். இந்த இரண்டு புத்தகங்களை வாங்கி படிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் புத்தகத்திற்கான லிங்க் கொடுத்துருக்கேன், வாங்கி படிங்க. தேங்க்யூ.